குழந்தைகளை ஆடைகளோடு தொட்டு பாலியல் சீண்டல் செய்வது போக்சோ சட்டத்தின் கீழ் தவறு இல்லை என்று நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குழந்தைகள் நல ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டம் சொல்வது என்ன? குழந்தைகளை ஆடைகளுடன் பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்துவது போக்சோ சட்டத்தில் உள்ள பாலியல் அத்துமீறல் என்ற பிரிவின் கீழ் வராது என்று மும்பை நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட போக்சோ சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் தீர்ப்பு என்று குழந்தைகள் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குற்றச்சாட்டு வைக்கப்படும் நிலையில் தீர்ப்பின் பின்னணி என்ன? மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2016 டிசம்பர் மாதம் காலை 11:30 தனது வீட்டில் இருந்து கொய்யாப்பழம் வாங்க கடைக்கு வந்துள்ளார் 12 சிறுமி ஒருவர். சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த 36 சதீஷ் மற்றொரு கடைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். சிறுமியிடம் பாலியல் சீண்டல் செய்த சதீஷ் ஆடைகளை களைய முயன்றார். அப்போது சிறுமி அலறவே அவரது வாயை பொத்தியுள்ளார் சதீஷ். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்ட அவரது தாய் சதீஷின் வீட்டிற்கு சென்றபோது சதீஷ் வெளியேறிவிட்டார். சிறுமியிடம் தாய் நடந்தது பற்றி கேட்டு அதிர்ச்சி அடைந்து போலீசாரிடம் புகார் அளித்தார். சதீஷ் தனது மார்பகங்களை பிடித்து ஆடைகளை கலற்ற முயன்றதாக சிறுமி வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் சதீஷ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாக்பூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது. சிறுமிக்கு நடந்த கொடுமை தொடர்பாக விசாரணையை முடித்த நீதிமன்றம் குற்றவாளி சதீஷிற்கு போக்சோ பிரிவின் கீழ் 3 தண்டனையும் இந்திய தண்டனைச் சட்டத்தின்படி பெண்ணின் அடக்க உணர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பது, பெண்ணை கடத்துவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 2.5 கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. தண்டனை வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் சதீஷ் மேல்முறையீடு செய்தார். அந்த வழக்கில்தான் தற்போது தீர்ப்பு வந்துள்ளது. தீர்ப்பு வழங்கிய நீதிபதி புஷ்பா, சதீஷ் சிறுமியின் ஆடைகளை கலற்றி மார்பகங்களை தொட்டார் என்பதற்கான போதிய ஆதாரம் இல்லை என்றார். மேலும் சிறுமியின் உடலை நேரடியாக கையால் தொடாமல் ஆடைகள் வழியாகத்தான் மார்பகங்களை தொட்டுள்ளார் சதீஷ் என்றும், அதனால் இந்த வழக்கு போக்சோ பிரிவின் கீழ் வராது என்றும் தீர்ப்பளித்தார். அத்துடன் சதீஷ் மீதுள்ள இந்திய தண்டனை சட்டப்பிரிவு கடத்தல் மற்றும் பெண்ணுக்கு குந்தகம் விளைவித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்ட சிறை தண்டனையே செல்லும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆடைகளை கலற்றாமல் அதே நேரம் கெட்ட எண்ணத்துடன் ஒரு பெண் அல்லது சிறுமியின் உடல் பாகங்களை தொடுவது குற்றமில்லையா என இந்த தீர்ப்பு பல விவாதங்களையும் விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. போக்சோ சட்டத்தின் முக்கிய நோக்கமே குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்முறைகள் மற்றும் குற்றங்களை குறைத்து அவர்களை பாதுகாப்பதுதான். ஆனால் இந்த தீர்ப்பு போக்சோ சட்டத்திற்கான அர்த்தத்தையே கேள்விக்குறியாக்கி விடுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்கள். உண்மையாக சொல்லணும்னா ஒருத்தன் வந்து ஸ்கின் டு ஸ்கின் டச்னா ஒரு பாதுகாப்பு பயன்படுத்துறாங்கல்ல, காண்டம்ஸ் யூஸ் பண்றது கூட அப்ப தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களான்னு நாளைக்கு எனக்கு தெரியல, பயமா இருக்கு. கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் பொழுது பொதுமக்களுக்கு என்ன போய் சொல்றதுன்னு தெரியாது. நாளைக்கு போலீஸும் வந்து ஒரு குழந்தை வந்து என்ன இப்படி தொட்டாங்கன்னா, ஏமா சட்டைக்கு மேல தொட்டானா இல்ல சட்டைக்கு உள்ள தொட்டானா, துணியை கழட்டிட்டு தொட்டானான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ப இந்த சட்டம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, அப்ப இந்த சட்டமே வேஸ்டா போயிடும்ல. அதனால இம்மிடியட்டா ஐ வாண்ட் தி கவர்மெண்ட் டு ஆக்ட், இந்த விஷயத்துல ஒரு தீர்வை கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 போக்சோ ஆக்ட் அப்படின்றதே வந்து குழந்தைகளை பெனட்ரேட்டிவ் செக்ஸ் மட்டும் இல்லாமல் நான் பெனட்ரேட்டிவ் பார்வை கூட, ஒரு செக்ஷுவல் இன்டென்ட்டோட ஒரு குழந்தையை பார்ப்பதும் குற்றம், அந்த குழந்தைகிட்ட ஒரு படத்தை காமிக்கிறது தொடவே வேணாம், ஒரு ஒரு படத்தை காமிக்கிறது கூட தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்ற ஒரு பார்வையோடு குழந்தைகளை அனைத்து விதமான பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுதான் வந்து இந்த அடிப்படையே கூட, அது வந்து ஒரு பெரிய ரிசர்ச்க்கு அப்புறம் அந்த சட்டம் இது. நிறைய குழந்தைகளை சந்தித்து இந்த குழந்தைகள் எதையெல்லாம் பாலியல் வன்முறை என்று பார்க்கிறார்கள்
அப்படின்னு அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து இந்த போக்சோ சட்டம். அப்படின்றப்ப வெறும் கைப்பட்டா, நேரடியாக கைப்பட்டா, ட்ரெஸ் மேலே கைப்பட்டா, இல்லை நேரப்பட்டா அப்படின்ற அந்த வாதமே அந்த போக்சோ சட்டத்துடைய அடிநாதத்தை கலைத்துவிடும். இந்த தீர்ப்பால் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கும் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்கள். இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள போக்சோ வழக்குகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த போக்சோ ஆக்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்கிறதுனால அவங்க அந்த அர்த்தத்தை சரி பண்ணிடணும். குயிக்காக வந்து அவங்க வந்து துணிக்கு மேலே தொட்டிருந்தாலும் சரி, இல்லை துணிக்கு உள்ளே தொட்டிருந்தாலும் சரிங்கிறது அந்த வார்த்தை ஆட் பண்ணிடணும் அவங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த இன்டென்ட்டில் இருந்தாலே ஒரு அந்த ஒரு நோக்கம் இருந்தாலேன்னு சொல்கிறோம். அப்போ என்னடனாக்கா போக்சோ சட்டத்தில் இந்த ஒரு குறிப்பாக இந்த தீர்ப்பு என்னத்தை உருவாக்குனாக்கா தொட்டு செய்தால் மட்டுமே, அதுவும் நேரடியாக ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணால் மட்டுமே குழந்தைக்கு வந்து அது குற்றம் அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னாக்கா நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், எப்போ வந்து அந்த கிண்டல் கேலி இருக்குல்ல, அந்த கிண்டல் கேலியிலேருந்து ஆரம்பிக்கும் போதே அதை தடுத்துடணும். இந்த கிண்டல் கேலி ஆரம்பிக்கும் போதே அதுவே குற்றம் அப்படின்னு ஆரம்பித்து நம்ம நிறுத்தினா மட்டும்தான் அது ஒரு உடல் ரீதியான பாலியல் வன்முறையை வந்து அடைவதை நிறுத்த முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இது குற்றம் கிடையாது, இது அதுக்கு கீழே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டிங்கனாக்கா ஏற்கனவே குழந்தைகள் நிறைய குழந்தைகள் இது மாதிரியான எக்ஸ்டென்ட் சொல்லுவோம் இல்லையா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டில் மட்டும் பாதிக்கும் நிறைய குற்றங்களை பாதிச்சுட்டே வராங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே இது நிறுத்து போய் செய்துவிடும். அப்போ என்னன்னாக்கா குழந்தைகள் இந்த போக்சோ சட்டத்துடைய அடித்தளமே போயிடும். குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்களிடையே பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ள இந்த தீர்ப்பின் மீது மேலும் கூர்மையான விவாதங்கள் நடத்தப்பட்டால்தான் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதில் ஐயமில்லை.